நவராத்திரி விழா என்றாலே கட்டாயம் கொலுபொம்மை இருக்கும். கொலுபொம்மைகளை வாங்குவதற்காகவே சென்னையில் கண்காட்சி நடைபெறுகிறது. எங்கே என்பது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் அசாந்த். மக்களே, அக்டோபர் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வச்சுட்டு இருக்கு. அக்டோபர் வந்தோடனே கூடவே நவராத்திரியும் ஒட்டிக்கிச்சு. நவராத்திரி கொண்டாட்டம் அப்படின்னாவே கொழுபொம்மை தாங்க ஸ்பெஷல். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சென்னை அண்ணா சாலையில் இருக்க காதிபொம்மில் தான் கொழுபொம்மை கண்காட்சி நடந்துட்டுருக்கு. இங்கே நிறைய விதமான கான்செப்டில் கொழுபொம்மையெல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. அது என்னென்ன விதம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அந்த வகையில் நிறைய புராண காலத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக பொம்மைகள், 63 நாயன்மார்கள், அவங்க எப்படி இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்சுருக்காங்க, எப்படி இருந்தாங்க, என்ன போஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. நம்ம அடுத்ததா மனிதர்கள் தான் விவசாயம் பண்ணி பார்த்துருப்போம், ஆனால் இங்கே கடவுளே விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு புதுவிதமான கான்செப்டில் வச்சுருக்காங்க. முருகரும் அவங்க அண்ணா கணபதியும் சேர்ந்து ஒரு விவசாயத்தை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படியான்ற கான்செப்டை வச்சுருக்காங்க. இதை பார்க்குறவங்களுக்கும் ரொம்பவே அவங்களுக்கு அட்ராக்டிவாகவும் இருக்குது, அவங்களுக்கு இதை வாங்கணுங்கிற ஆர்வத்தையும் அது தூண்டுது. அதுக்கு அடுத்தபடியாக கிருஷ்ணர் வந்து, கிருஷ்ணர்னாவே வந்து வெண்ணையை திருடி திங்கிறது தான் அவரோட பழக்கமாக இருக்கும். கிருஷ்ணர் உரியில் இருக்கக்கூடிய வெண்ணையை திருடி திங்கிற மாதிரியான பொம்மைகளும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு தசவதாரம், அதாவது கிருஷ்ணரோட 10 அவதாரங்களையுமே தச அவதாரங்களாக வந்து அவங்க காட்சிப்படுத்திருக்காங்க. ஒவ்வொரு அவதாரமும் அவர் என்னென்ன அவதாரங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் அவர் எடுத்திருந்தார் அப்படியான அவதாரங்களை அவங்க இதுமாதிரி காட்சிப்படுத்திருக்காங்க. அடுத்ததா கபாலீஸ்வரர் செட்டு, அவங்க எப்படி இருந்தாங்க, கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த முக்கியமான கடவுள் அப்படிங்கிறதெல்லாமே காட்சிப்படுத்திருக்காங்க. அடுத்ததா எலி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியான விஷயங்களாக வச்சுருக்காங்க. ஒரு எலி வந்து டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும், குழந்தைகள் ரசிக்கக்கூடிய விதமாக இருக்கும், பெரியவங்களும் ரசிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் ஒரு நார்மலான லைஃப்பில் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் வைப்பாங்க, மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. அடுத்ததாக ராமாயணத்தில் சீதா அப்படின்னா, சீதா ராமன் அப்படின்னாவே லக்ஷ்மணன் சேர்ந்து வந்துடுவார், அவங்க எல்லோரும் சேர்ந்த மாதிரியான ஒரு செட்டு அப்படி எல்லாமே இருக்குது. அடுத்தபடியாக கும்பகர்ணன், ராமாயணத்தில் கும்பகர்ணன்னாவே உங்களுக்கு தெரியும், அவர் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பார், எப்போவுமே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறதா அவரோட வேலையாகவே இருக்கும். அவர் எப்படி தூங்குறாரு, சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாரு, அவர் எழுப்புறதுக்கு எத்தனை பேர் வேலையாட்கள் வந்து அவர் எப்படி எழுப்பிட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரியான பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் காட்சிப்படுத்திருக்காங்க. இப்படி எல்லா பொம்மைகளையும் பார்க்குறவங்கள ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, பார்க்குறவங்கள வாங்கணுங்கிற ஆர்வத்தையும் கொடுக்குது. இங்கே ஸ்டார்டிங் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 15 ரூபாயில் ஆரம்பித்து 45,000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. நமக்கு என்னென்ன மாதிரியான குடும்பத்துக்கு நம்ம பொம்மைகள் வேணுமோ, எதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோமோ, எந்தெந்த கான்செப்டில் வைக்கணும்னு நினைக்கிறோமோ, அது எல்லாமே இங்கே ஒரே இடத்துல கிடைக்குது. வந்து வாங்கிட்டு போகிறவங்க அவங்க உருக்கப்பட்டவங்க வாங்கலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் சான் செபாஸ்டியன்.